வணக்கம், இது கொங்கனர் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜிலேபி மீன் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ஹோம் மேடு, வீட்லேயே இருக்கக்கூடிய மசாலா வச்சு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன்ட்டு. ரெண்டு கை அளவுக்கு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி மசாலா ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி வந்து இந்த மாதிரி ரெண்டாக மூணாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம், அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம் ஒரு கையளவு. நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவுனதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மிளகும் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு எந்த சமையல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு தட்டில் கொட்டிக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து மசாலாவை நல்லா பிசைஞ்சு மீனோட பிரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாய்த்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தானே, அது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வந்துட்டு வெளியே போய் மசாலாலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிஷ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்லேயே கூட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா தேவையான அளவு உப்பு. ஏன் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீன் வந்து மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே நைஸாக இருக்கும், வலுக்கிட்டே இருக்கும். நம்ம மசாலா போட்டோம் அப்படின்னா அதில் வந்து கோட்டிங்கே ஆகாது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்காவது மேலே வந்து அந்த மசாலா வந்து அப்பும். இப்போ நம்ம டைரெக்டாகவே வந்து மீன் மேலே போடுறதில்ல, ஏன்னா ஜிலேபிங்கிறதுனால ரொம்பவுமே மேலே அப்புறதுக்கு அப்பாது. நம்ம மசாலா போட்டோன்னா அது நம்ம கையிலே தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதனால் நம்ம வந்து மீனை வந்து நல்லா கொஞ்சம் கீறி விட்டுட்டு நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். மேலே மசாலா இல்லைனாலும் அது நல்லா வந்து ஊறி வர்றதுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீறி விட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், அப்போதைக்கு தான் வந்து குளத்துலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. இங்கே ஒத்த குதிரைக்கிட்ட வந்துட்டு குளம் இருக்குது கோபியில், அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குது. இப்போ எல்லா பக்கமே நல்லா அந்த சென்ட்ரு கேப்பு, அப்புறம் நம்ம கீறி விட்ட இடம், இதெல்லாமே வந்துட்டு நல்லா மசாலா வந்து அப்பயே எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு சீக்கிரம் மசாலா வந்து கூட்டாகாது. பார்த்திங்கன்னா நம்ம மீன் ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து வெயில்லையோ இல்லை நிழல்லையோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து நல்லா மேக்னேட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இப்போ வந்து நான் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிட்டு, என்னோடது வந்து குளிக்கல்லுங்க, இரும்பு கல், அதனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை கல்லில் போட்டாலும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சீக்கிரமாக வெந்துடும். என்னென்னா ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டு எடுக்க முடியும், பட் இது வந்து தோசைக்கல்லில் போடுறது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாவே இப்போ சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணால். இப்போ அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மீன் வந்து நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொன்றா நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ வந்து நான் இன்னொரு ஃப்ரை பேனில் வந்துட்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு மசாலா இல்லை, இருந்தாலும் அந்த மசாலாவோட எசன்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
மீன் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கூட பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன், இது புளிஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டைமில் மீன் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரெசிபீஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள், லிங்க்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.